ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம் அனைவர் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. நம்முடைய நாட்டுக்கு பணம் அனுப்புவது எப்படி என்பதை பற்றி இன்னைக்கு எக்ஸ்சேஞ்ச் இல்லாமல் ஒரிடோ மணி ஆப் மூலமாக நம்ம பணம் அனுப்புவது எப்படி என்பதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கிற போகிறோம். அது குறித்த ஒரு தகவல், முதல்ல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், பிளே ஸ்டோரில் போயிட்டு ஒரிடோ மணி அப்படிங்கிற ஒரு இதை போட்டு டைப் பண்ணணும். இப்போ நம்ம அதை டைப் பண்ணுறோம், ஒரிடோ மணிங்கிறத டைப் பண்ணியாச்சு. அது வந்து வந்த பிறகு அதை இன்ஸ்டால் கொடுங்க. அதில் இந்த இது கேட்கும், அதெல்லாம் அக்செப்ட் கொடுத்தீங்கன்னா ஒரிடோ மணி வந்து இன்ஸ்டால் ஆகும். இது இன்ஸ்டால் ஆன பிறகு, இப்போ இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்குது. இன்ஸ்டால் ஆன பிறகு நம்முடைய லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கிலீஷ்னு கொடுத்துடலாம். கொடுத்த பிறகு என்ன செய்யணும்னு சொன்னால், ஆல்ரெடி உங்களுக்கு ஒரிடோ மணி அக்கௌண்ட் இருந்ததுன்னா அதில் மொபைல் நம்பரும் பின்னும் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம ரிஜிஸ்டர் பண்ணணும். ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ரிஜிஸ்டர் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண பிறகு அதில் மொபைல் நம்பர் கேட்கும். நம்ம பேரில் இருக்கக்கூடிய மொபைல் நம்பர், அந்த நம்பரை கொடுத்துட்டு நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால், நம்ம வந்து ஒரு எம்பின் வந்து செட் பண்ண வேண்டியது இருக்கும். எம்பின் செட் பண்ணோம்னா கன்ஃபார்ம் கேட்கும். கன்ஃபார்ம் பண்ண பிறகு நம்மளுடைய எம்பின் வந்து செட் ஆகிடும். செட் ஆன பிறகு என்ன பண்ணணும்னு சொன்னால், இப்போ நம்ம போய் நம்மளுடைய மொபைல் நம்பரையும் அந்த எம்பின் நம்ம கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அந்த எம்பின்னையும் என்டர் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால், நம்ம எம்பின் என்டர் பண்ணுவோம். நம்ம ஏற்கனவே கொடுத்துருந்த எம்பினை என்டர் பண்ணோம் அப்படின்னு சொன்னால், என்டர் ஆன பிறகு இப்போ என்டர் பண்ணியாச்சு, சைன்இன் கொடுத்தோம். சைன்இன் கொடுத்த பிறகு என்ன செய்யும்னு சொன்னால், நம்முடைய நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி வந்து அனுப்பி வைப்பாங்க. அந்த ஓடிபி வந்த பிறகு அந்த ஓடிபியை வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், அந்த ஓடிபியை வந்து அதில் என்டர் பண்ணணும். நீங்கள் ஓடிபி என்டர் பண்ண பிறகு உள்ளே வந்து சைன்இன் ஆகிட்டு இந்த மாதிரி வரும். வந்த பிறகு என்னன்னு சொல்லணும்னு சொன்னால், இங்கே நமக்கு காட்டும். இப்போ காட்டும்போது நம்ம பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். நம்ம பேலன்ஸே இல்லாமல் இருக்கும், அப்போ பேலன்ஸ் வந்து ஜீரோவாக தான் இருக்கும் நமக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா கேஷ் இன் அப்படின்னு இருக்கும். அந்த கேஷ் இன் என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம பணம் போடக்கூடியது. கேஷ் அவுட் வந்து நம்முடைய அக்கௌண்ட் வந்து போகக்கூடியது. அடுத்து ஐபேன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது நம்முடைய வேலெட்டுக்கான ஒரு நம்பர். அந்த நம்பர் தான் நம்முடைய வேலெட்லேருந்து இருக்கக்கூடிய நம்பர் கொடுத்துருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இதில் வந்து இன்னைக்கு எக்ஸ்சேஞ்ச் ரேட் எவ்வளவு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு இதுலேயும் எவ்வளோ எக்ஸ்சேஞ்ச் ரேட் கொடுக்குறாங்க அப்படின்னு. இந்த ஆப்பில் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், வெளியே இருக்கிற எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை விட அதிகமான நல்ல ஒரு ரேட்டு வந்து இங்கே கிடைக்கும். மணிகிராம் மூலம் கொடுத்தா 20 ரூபா 70 காசும், அல்தார் எக்ஸ்சேஞ்சில் 20 79, கல்ஃப் எக்ஸ்சேஞ்சில் 20 ரூபா 81 காசும், அல்சமானில் 20 ரூபா 81 காசும் கொடுக்குறாங்க. இது வந்து இருக்கிறதுலேயே அதிகமான நல்ல ரேட்டு கொடுக்கக்கூடிய ஒரு ஆப் இது. இந்த மாதிரி நம்ம இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், நம்முடைய நாடுகளுக்கு பணம் அனுப்புறதுக்கு வந்து ரொம்ப வசதியாக இருக்கும். இதில் உள்ள ஒரு வசதி என்ன அப்படின்னு சொன்னோன்னா, இந்த இதில் வந்து நமக்கு வந்து நம்ம அனுப்புறதுக்கு வந்து எந்த ஒரு டிரான்சாக்ஷன் காசும் தேவையில்லை இதில். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இன்டர்நேஷ்னல் மணி டிரான்ஸ்ஃபர் அப்படின்ட்டு இருக்கும். அடுத்து லோக்கல் டிரான்ஸ்ஃபர், நம்ம கத்தாரில் இருக்கக்கூடிய ஒரு அக்கௌண்ட்டுக்கு இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு அனுப்பக்கூடிய ஒரு இது. அடுத்து டொமஸ்டிக் ஒர்க்கர் சேலரி, கம்பெனி வச்சுருக்கிறவங்க அவங்க ஒர்க்கருக்கு சேலரி போடக்கூடியது இருக்காது. ஒரிடோ சர்வீசஸ், அந்த ஒரிடோ சர்வீசஸில் வந்து என்ன பண்ணலாம்னா, ஹாலாக டாப் அப் பண்ணுறது, டேட்டா ரீசார்ஜ் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்களை வந்து அதில் பண்ணிக்கலாம் நம்ம. அடுத்து பார்த்தோன்னு சொன்னால் பேமெண்ட்ஸு, நம்முடைய பில்லு கட்டுறது, ஒரிடோ பில்லு பே பண்ணுறது, ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது, அந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து இதை வந்து நம்ம என்ன செய்யலாம்னு சொன்னால், இந்த இதை பயன்படுத்தி நம்ம பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தோம்னு சொன்னால், இந்த ப்ரொமோஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அன்னன்னைக்கு இந்த ஒரிடோ ஆப்பில் என்ன ப்ரொமோஷன் கொடுக்குறாங்களோ அந்த ப்ரொமோஷன் பற்றிய செய்திகளை வந்து நம்ம அதில் தெரிஞ்சுக்கலாம். இப்போதைக்கு என்ன ப்ரொமோஷன் கொடுத்துருக்காங்கன்னா, 15 ஏப்ரல் வரைக்கும் நம்ம பணம் அனுப்புறதுனால நம்ம 15 ரியால் வந்து நம்ம டிரான்சாக்ஷன் ஃபீஸாக கட்ட வேண்டியது இருக்கும். அது வந்து இல்லை, ஃப்ரீயாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. நம்ம முதல்ல வந்து என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால், அந்த பணத்தை வந்து அவங்க எடுத்துக்கிடுவாங்க. ஆனால் எடுத்த பிறகு உடனே நம்ம அக்கௌண்ட்டில் வந்து திரும்பி வந்து அந்த பணத்தை வந்து திருப்பி கொடுத்துருவாங்க அவங்க.
வாங்க இப்போ நம்ம இந்த இன்டர்நேஷனல் மணி டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கறத கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணிட்டு அதுல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. மணிகிராம் அப்படின்னு ஒன்று இருக்கு, அப்புறம் எக்ஸ்சேஞ்ச் ரேட் இருக்கு. இப்போ மணிகிராமில் போனோம் அப்படின்னு சொன்னால் மணிகிராம் மூலமாக பணம் அனுப்புறது எப்படி அப்படிங்கிறதுக்காக பார்ப்போம். அதில் வந்து மணிகிராமில் பணம் அனுப்புறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் ஆட் நியூ பெனிஃபிஷியரி, பெனிஃபிஷியரியை வந்து முதல்ல நம்ம ஆட் பண்ணணும். யாருக்கு பணம் அனுப்ப போகிறோம் அப்படிங்கிறதுக்கு நம்ம முதல்ல ஆட் பண்ணி வைக்கணும். அப்போ அதுக்கு தான் செலக்ட் பெனிஃபிஷியரி, ஆட் பண்ணியிருந்தால் அதை செலக்ட்டு, இல்லைனா நம்ம எங்கே போகிறோம், கண்ட்ரி வந்து எந்த கண்ட்ரி. இப்போ இதில் ஏற்கனவே நம்ம ஆட் பண்ணி வச்சிருக்கிறனால அந்த மாதிரி காட்டுது எந்த கண்ட்ரிக்கு அனுப்ப போகிறோம். அடுத்து கலெக்ஷன் பாயிண்ட், கலெக்ஷன் பாயிண்ட் ரெண்டு ஆப்ஷன் இருக்கு, லோக்கல் கேஷ் கலெக்ஷன் லோக்கல் அப்படின்னு இருக்கும். அது வந்து எப்படின்னா நம்ம முத்தூட் ஃபினான்ஸு அந்த மாதிரி மணப்புரம் கோல்டு அந்த மாதிரி இதுங்களில் வந்து வெஸ்டர்ன் யூனியன் மாதிரி பணம் அனுப்பிட்டோம்னா நம்ம ஐடி கார்டை மட்டும் காட்டிட்டு நம்ம பணத்தை வந்து உடனே வாங்கிக்கலாம். அடுத்து வந்து அக்கௌண்ட் டெபாசிட், அக்கௌண்ட்டு டெபாசிட்னு ஒன்று இருக்கு. அக்கௌண்ட் டெபாசிட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் சேவிங்ஸ் அக்கௌண்ட் மட்டும்தான் மணிகிராம் மூலமாக அனுப்ப முடியும், என்ஆர்ஐ என்ஆர்ஓ அக்கௌண்ட்டுக்கு அனுப்ப முடியாது. இப்போ நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம், கலெக்ஷன் ஆப்ஷன் வந்து கேட்குது. அப்போ கலெக்ஷன் ஆப்ஷன் வந்து நம்ம என்ன செலக்ட் பண்ணிட்டோம்னா லோக்கல் அப்படின்றத வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். செலக்ட் பண்ணிட்டு இப்போ நெக்ஸ்ட்னு கொடுத்துட்டோம்னு சொன்னால் இப்போ அது வந்துருச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து பேர் கொடுக்கணும், யாருக்கு நம்ம பணம் அனுப்ப போகிறோமோ அவங்களுடைய பேரை வந்து நம்ம கொடுக்கணும். இப்போ அவங்களுடைய ஒய்ஃபோ இல்லை உங்கள் தம்பியோ அண்ணனோ யாரோ இருந்தாங்கன்னா அவங்களுடைய கரெக்டான பேர், அதாவது அவங்க ஐடி ப்ரூஃப் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த ஐடி ப்ரூஃபில் என்ன பேர் இருக்கோ அதே பேரை வந்து இதில் கொடுக்கணும். இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு இது கொடுக்குறோம், அப்புறம் அது ரிலேஷன்ஷிப் என்னன்னு கேட்கும். அப்போ ரிலேஷன்ஷிப்பில் வந்து நிறைய ஆப்ஷன் இருக்கு, பிஸ்னஸ் அசோசியேட்டு, கிளையண்ட்டு, எம்ப்ளாயரு, ஃபேமிலி, ஃப்ரெண்டு இப்படி இருக்குது. அதில் வந்து நம்ம ஃபேமிலின்னு செலக்ட் பண்ணிக்கிறோம். அடுத்து அலைஸ் நேம், என்னன்னு கூப்பிடுவாங்க பேர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது என்ன நேம்னு சொன்னால் நம்ம ஒரு நேமை கொடுத்துட்டோம். இப்போ கொடுத்துட்ட பிறகு பார்த்தீங்கன்னா நம்முடைய டீட்டெயில் வந்துருச்சு. வந்த பிறகு இப்போ வந்து நம்ம கன்ஃபார்ம் அப்படின்னு கொடுத்தோம்னா அது என்னன்னா நம்ம ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி வரும். இப்போ வந்து பண்ண பிறகு இப்போ மணி வந்து நம்ம அதுக்கு அனுப்பலாம். அப்போ நம்ம ஏற்கனவே ஆட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த இதை மட்டும் நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அந்த இதுக்கு வரும். அதுக்கான அமௌண்ட்டை மட்டும் நம்ம போட்டுட்டு அது ஃபண்டு எது என்ன ஃபண்டு அப்படின்னு கேட்கும், சேலரின்னு அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். அவங்க என்ன ஜெண்டர் அப்படின்னு சொல்லி கேட்கும், ஆணா பெண்ணா அப்படின்னு அதையும் செலக்ட் பண்ணிக்கணும். அடுத்து நம்ம ஃபேமிலி சப்போர்ட்ன்றதை செலக்ட் பண்ணிக்கிட்டோம். அதில் நமக்கு என்னென்ன ஏஜென்ட் இருக்கிறாங்க, மணிகிராம் ஏஜென்ட் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இதில் நிறைய ஏஜென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்தியா போஸ்ட் மூலமாக எல்லா இதுலேயும் வந்து போஸ்ட் ஆஃபீஸ்கள்லையும் நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம். யூஏ எக்ஸ்சேஞ்சில் கனெக்ட் பண்ணிக்கலாம், முத்தூட் ஃபினான்ஸில் பண்ணலாம், அதே மாதிரி எஸ்பிஐயில் பண்ணலாம், ஆக்சிஸ் பேங்க்கில் பண்ணலாம், அந்த மாதிரி அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபராக இருந்தால் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன்களில் ஏதாவது ஒரு ஆப்ஷனில் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னு சொன்னால் நம்முடைய பணம் அனுப்பி அதை பெற்றுக்கொள்வதற்கு வசதியாக இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொன்னால் சும்மா ஒரு வாடலுக்காக உங்களுக்கு ஒன்று காட்டுறோம். இப்போ ஃபஸ்ட்டு அமௌண்ட் என்டர் பண்ண சொல்லுது, சும்மா ஒரு உத்தேசமான ஒரு தொகையை வந்து நம்ம சும்மா போடுவோம். இப்போ சும்மா ஒரு 10 ரியால் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். அதுக்கான ஃபீ வந்து 14 ரியால் கொடுத்துருக்காங்க. யாருக்கு அனுப்ப போகிறோம், எங்கே அனுப்ப போகிறோம், இன்றைக்கி அமௌண்ட்டு 10 ரியாலுக்கான அமௌண்ட் எவ்வளவு, எக்ஸ்சேஞ்ச் ரேட்டோட சேர்த்து கொடுத்துருக்குறாங்க. அப்போ இது வந்து இந்த மாதிரி தான் வரும். வந்த பிறகு நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னால் இதில் கன்ஃபார்ம் அப்படின்னு சொன்னீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அமௌண்ட்டை மாற்றணும்னு சொன்னால் அமௌண்ட்டையும் மாற்றிக்கலாம். சேஞ்ச் அமௌண்ட்னு கொடுத்தா அமௌண்ட்டை மாற்றிக்கலாம். நம்ம இப்போ கன்ஃபார்ம்னு கொடுத்துருக்கோம், யாருக்கு அனுப்பணும்னு சொல்லி கேட்டிருக்கு. அதை நம்ம இது மாதிரி பண்ணோம்னா இது பண்ணிக்கலாம். அடுத்து அதே மாதிரி தான் நம்ம அக்கௌண்ட்டுக்கு அனுப்புகிறாந்தாலும் ஆட் நியூ பெனிஃபிஷியரின்னு போயிட்டு
அதில் போய் நம்ம பேர், அக்கௌண்ட் நம்பரு, ஐஎஃப்எஸ்சி கோடு அதெல்லாம் கொடுத்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து இப்போ நம்ம மணிகிராமில் அனுப்புறதை பற்றி பார்த்துட்டோம். எக்ஸ்சேஞ்ச் மூலமாக அனுப்புறது, நம்ம அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அது எப்படி அனுப்புறதுங்கிறத பார்ப்போம். இப்போ இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம அல்சமான எக்ஸ்சேஞ்சில் வந்து கல்ஃப் எக்ஸ்சேஞ்சில் வந்து நமக்கு 20 ரூபா 81 காசு கொடுக்குறாங்க. அப்போ நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னால் அந்த இதில் எஸ்டிமேட் அப்படின்னு போட்டிங்கன்னா அந்த எஸ்டிமேட்டில் உள்ளது வந்து கேட்கணும், எவ்வளோ அமௌண்ட்டு கொடுக்குறாங்க அப்படின்றத. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் கல்ஃப் எக்ஸ்சேஞ்சை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்குவோம். கல்ஃப் எக்ஸ்சேஞ்சை செலக்ட் பண்ணிவிட்டு யாருக்கு பணம் அனுப்ப போகிறோமோ, நம்ம ஏற்கனவே நம்ம ஆட் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, அவங்களோட இதை அந்த எக்ஸ்சேஞ்சுக்கு வரும்போது நம்ம பேரை போட்டு அது அந்த பேங்க் அக்கௌண்ட்டுன்ற மாதிரி தான் வரும். கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம எவ்வளோ அனுப்பணுமோ அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கிட்டோம்னு சொன்னால், ஃபார் எக்ஸாம்பிளுக்காக சும்மா ஒரு 10 ரியால் அப்படின்னு போட்டு காட்டுறோம் உங்களுக்கு. இதுலேயும் அதே மாதிரி தான், இப்போ இந்த வந்துருச்சு, இப்போ எந்த அக்கௌண்ட்டுக்கு அனுப்ப போகிறோம் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். வந்த பிறகு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்மளுடைய எக்ஸ்சேஞ்ச் ரேட் இதில் காட்டும் எவ்வளோ இருக்குன்னு. இப்போ 20 ரூபா 81 காசு வந்து கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் வந்து நமக்கு தராங்க. இப்போ இந்த மாதிரி கன்ஃபார்ம்னு கொடுத்தோன்னு சொன்னால் நம்முடைய பணம் வந்து என்ன ஆகும்னு சொன்னால் நம்முடைய அக்கௌண்ட்லேருந்து, ஏற்கனவே நம்முடைய அக்கௌண்ட்டில் வந்து இந்த பணம் இருக்கணும், நம்ம என்ன பணம் அனுப்ப போகிறோமோ அந்த பணம் வந்து இருக்கணும். அந்த பணத்தை எப்படி நம்ம வந்து இதில் டெபாசிட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி வேற ஒரு இதில் உங்களுக்கு தொடர்ந்து வரக்கூடிய இதில் நம்ம பார்ப்போம். இந்த மாதிரி தான் வந்து நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னால், நம்ம ஊர்களுக்கு நம்ம வீட்டில் இருந்தபடியே எக்ஸ்சேஞ்சுக்கு எங்கேயும் போகாமல் நல்ல ரேட்டுலையும் பணம் அனுப்புறதுக்கான ஒரு வாய்ப்பு இது. இந்த வாய்ப்பை வந்து நம்ம எல்லாரும் வந்து பயன்படுத்திக்கிறோம். இந்த நேரத்தில் வந்து நம்ம எங்கேயும் வெளியே எக்ஸ்சேஞ்சில் போய் போக முடியல, பணம் அனுப்ப முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு உபயோகமான ஒரு ஆப்பாக இருக்குது. ஒரிடோவில் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு ஆப்பு. இந்த ஆப்பை நம்ம பயன்படுத்தி நம்முடைய ஊர்களுக்கு நம்முடைய சொந்தங்களுக்கு வந்து பணம் அனுப்பி கொள்ளலாம். அடுத்து வந்து இந்த ஒரிடோ மிஷினில் வந்து பணம் எப்படி போடுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பக்கத்தில் உள்ள ஒரிடோ மிஷினுக்கு போயிடுங்க. போயிட்டு அங்கே போன பிறகு என்ன பண்ணுங்கன்னா, அதில் இருக்கக்கூடிய ஒரு எந்த ஒரு பட்டனையாவது அமுத்துனீங்கன்னா அதில் வந்து மொபைல் மணி அப்படிங்கிறது வரும். நாலாவது ஸ்டெப்பாக வந்து நம்ம எஸ்ன்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் அடுத்து என்ன சொல்லுன்னு சொன்னால் உங்களுக்கு உங்களுடைய கத்தர் ஐடி நம்பரை என்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லும். அப்போ கத்தர் ஐடி நம்பரை வந்து நம்ம என்டர் பண்ணிக்கணும். அடுத்து வந்து மொபைல் நம்பர் என்டர் பண்ண சொல்லும். மொபைல் நம்பர் என்டர் பண்ண பிறகு நம்ம வந்து கரன்சி போட போகிறோம். போடணும்னு சொன்னோம்னா அந்த கரன்சியோட இது வந்து ஓப்பன் ஆகும். ஓப்பன் பண்ண பிறகு நம்ம எவ்வளோ பணம் போடுறோமோ அந்த பணத்தை போடணும். போட்ட பிறகு நம்ம எவ்வளோ அமௌண்ட்டில் போட்டிருக்கோம் அப்படிங்கிற டினாமினேஷன் காட்டும். காட்டின பிறகு நமக்கு ஒரு ரிசிப்ட் வேணுமா அப்படின்னு கேட்கும். ரிசிப்ட் வேணும்னா ரிசிப்ட் வேணும்னு கொடுங்க. வேணான்னு சொல்லிட்டோம்னா நமக்கு தேவையில்லை, ஏன்னா நம்ம சும்மா தூக்கி குப்பையில் தான் போட போகிறோம், அதனால் அது தேவை கிடையாது. நம்முடைய மொபைலுக்கே வந்து என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து மெசேஜ் வந்துடும், நம்ம பணம் போட்ட பிறகு எவ்வளோ போட்டிருக்கோன்னு. நீங்கள் அது பிறகு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா, நம்ம போட்ட பணம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நம்ம முதலே பண்ண மாதிரி வீட்டுக்கு வந்துட்டு நம்முடைய மொபைல் நம்பரை போட்டுட்டு எம்பின் என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்டில் வந்து உட்காந்துருக்கும். இதுதான் பணம் வந்து போடக்கூடிய முறை. இப்போ இந்த பணம் போடக்கூடிய முறை, நம்ம பணம் போட்ட பிறகு அனுப்பக்கூடியது, இதை வந்து நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து எந்த ஒரு செலவுமே இல்லாமல், இப்போ நம்ம எக்ஸ்சேஞ்சில் போய் பணம் அனுப்புனா கூட அதுக்கு ஒரு 15 ரியால் வந்து நமக்கு பிடிச்சிக்கிருவாங்க. இப்போ பணமே செலவு பண்ணாமல் நம்ம வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால் ஃப்ரீயாக நம்ம ஊருக்கு பணம் அனுப்பக்கூடிய ஒரு வாய்ப்பு.